எப்போது யோசிச்சுருக்கீங்களா, நம்ம மற்றவங்க நம்மளை பற்றி என்ன யோசிக்கிறாங்கங்கிறது யோசிக்கவே கூடாது. நம்ம நம்மளை தான் ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னு எனக்கு அது யோசிச்சிருக்கீங்களா? ஆக்சுவலி அன்திங்க் அப்படின்னு சொல்லி கிறிஸ் பேலி ஒரு புக் எழுதியிருக்காரு. அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நம்ம பிரெயினோட வேலையே நம்ம வந்து நம்மளை மற்றவங்க எப்படி பார்க்குறாங்க, நம்மளை பற்றி என்ன யோசிக்கிறாங்க அப்படிங்கிறது திங்க் பண்ணுறது தானா, அதுதான் நம்ம சர்வைவலோட அதுக்கு தேவைப்படுற ஒரு பேசிக்கான விஷயம் அப்படின்னே அவர் சொல்கிறார். அப்போ அதை நிறுத்திட்டே எப்படி நம்ம சர்வை பண்ண முடியும்? திங்க் பண்ணுறது அப்படிங்கிறது நம்ம லைஃப்பில் நமக்கு ரொம்ப ரொம்ப தேவைப்படுற ஒரு விஷயம். பட் நம்ம எதை பற்றி யோசிக்கிறோம், எவ்வளோ நேரம் யோசிக்கிறோம், அந்த யோசனையில் நமக்கு என்ன கிடைக்குதுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஜென்ரலே வந்து நிறைய பேர் நிறைய யோசிப்பாங்க, அதுவும் பெண்கள் அதிகமாக யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இந்த தாட்லேருந்து அந்த தாட்டுக்கு வந்து கொஹரண்ட்டாகவே இல்லையே, மாற வெலண்டாகவே இல்லையே, எப்படி நீ அங்கே போனேன் அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. பட் ஜென்ரலி இப்படி தான் ஒரு மைண்ட் ஒர்க் ஆகுது அப்படின்னா, அந்த மங்கி மைண்டை எப்படி கண்ட்ரோல் பண்ணணும்னு நமக்கு தெரியணும் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லும்போது, இன்னொரு பக்கம் நம்ம இந்த மாதிரி தான் யோசிச்சுக்கிட்டே இருக்க போகிறோம். அதாவது நம்மளை சுற்றி இருக்கவங்க ஒரு பெயினுக்கோ இல்லை ஒரு விஷயத்துக்கோ எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்கங்கிறத நம்ம மைண்டு பார்த்து, ஓஹோ இப்படி தான் நம்மளும் ரியாக்ட் பண்ணும் போல் அப்படிங்கிற மாதிரி குட்டி குட்டி விஷயங்கள்லேருந்து எல்லாமே நம்மளை சுற்றி இருக்கவங்களை வச்சு தான் நம்ம கற்றுக்குவோமா. ஸோ நம்ம சுற்றி இருக்கவங்க நம்ம கண்டுக்கவே கூடாது, நம்ம தனித்துவமாக இருக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சா நம்ம பிரெயின் அப்படி யோசிக்கிறதே கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு கிறிஸ் பேலி. அது எப்படிங்க, நம்ம வாழ்கிற நாடு தான் சிறந்த நாடு, நம்ம கும்பிடுற சாமி தான் சிறந்த சாமி, நம்மளோட தாய்மொழி தான் சமையான தாய்மொழி அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் தன்னோட தாய்மொழியை, தன்னோட நாடை, இல்லை தன்னுடைய என்ன சொல்கிறது, தன்னுடைய ஃபேவரட்டான ஒரு பீப்புளையோ எல்லாரையும் ஈஸியாக சப்போர்ட் பண்ணுறது எப்படி? ப்ராபப்ளி நான் இந்த நாட்டில் பிறந்து வேறு நாடு எனக்கு பிடிச்சிருக்கலாம் இல்லையா, ஆனால் அப்படி நடக்கிறது இல்லையே. இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம யூஸ்வலி ஒரு ப்ராப்பரான ஜட்ஜு கிடையாது, நம்ம யார் அப்படின்னு பார்த்தா ப்ராப்பரான டிஃபெண்டன்ஸ், அதாவது அட்வொகேட்ஸ் மட்டும்தான், அப்படி லாயராக இருக்கிறதுக்கு தான் நம்ம லாயக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் என்ன சொல்கிறேன்னா, நம்ம எந்த கட்சியில் இருக்கோமோ அந்த கட்சியை டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு தான் நம்ம மைண்டு வேலை செய்யுமே தவிர, இந்த கட்சியை சூஸ் பண்ணிவிட்டு அந்த கட்சிக்கு டிஃபெண்ட் பண்ணுவோமே தவிர, இந்த கட்சியை சூஸ் பண்ணலாமா அந்த கட்சியை சூஸ் பண்ணலாமா எது சிறந்த கட்சி அப்படின்னு சூஸ் பண்ணுறதுக்கான அந்த ஒரு கான்ஷியஸ் வேலையை நம்ம பிரெயின் பெரும்பாலான நேரங்களில் செய்கிறது கிடையாது அப்படின்னு சொல்கிறார். அப்போ பாலிடிக்ஸில் அப்படின்னு பார்த்தா, பாலிடிக்ஸ்க்கும் அவர் அப்படி தான் சொல்கிறாரு. அதாவது நிறைய நேரங்களில் சப்கான்ஷியஸ்லி நமக்கு ஒரு லீடரை பிடிச்சிடும், அது எதுவாக வேணாலும் இருக்கலாம், அவருடைய மீசிய கூட அது காரணமாக இருக்கலாம். இந்த மாதிரி காரணங்கள் நமக்கு பிடிச்சாலும் கூட அதுக்கப்புறமா ஏன் நமக்கு அவரை பிடிச்சது அப்படிங்கிறதுக்கு நம்ம கான்ஷியஸ் பிரெயின் வந்து நிறைய ரீசன்ஸ் எல்லாம் கொண்டு வருமா. ஸோ ஆக்சுவலி சூஸ் பண்ணது யார் அப்படின்னா, சப்கான்ஷியஸாக ஒரு பிரெயின் சூஸ் பண்ணியிருக்கு. ப்ராபப்ளி அந்த லீடரை பார்க்கும்போது பக்கத்து வீட்டுக்காரர் மாதிரி இருக்கலாம், இல்லை அவர் பேசுகிற மொழி உங்களுக்கு பிடிச்சிருக்கலாம், அந்த ஸ்லாங் உங்களுக்கு பிடிச்சிருக்கலாம், எது நம்ம சப்கான்ஷியஸ் பிரெயினுக்கு பிடிச்சது அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஆனால் ஒன்ஸ் அவரை பிடிச்சிருக்கு அப்படின்னதுக்கப்புறமா அவர் ஏன் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதுக்கு நம்ம கான்ஷியஸ் பிரெயின் வந்து நிறைய ரீசன்ஸ் எல்லாம் கொடுத்து நம்மளையே நம்ப வச்சிருமா, ஏய் இதனால தான் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, தெரியாதா உனக்கு அந்த மாதிரி. சப்கான்ஷியஸ்லி நீங்கள் எப்போவுமே ஒரு கடைக்கு போகும்போது இந்த பக்கம் இருக்க துணி எடுத்து பழகியிருந்தீங்க அப்படின்னா அந்த தானாக உங்கள் கை அந்த துணிக்கு போயிடுமா, அதுக்கப்புறம் என் கான்ஷியஸ் பிரெயின் ஒரு காரணம் சொல்லணும் இல்லை, ஏன்னா ஏன் இது நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியாமல் இருக்கூடாதுல, அதனால் கான்ஷியஸ் பிரெயின் யோசிக்குமா, ஆஹா எதுக்கு இந்த முடிவு என் சப்கான்ஷியஸ் பிரெயின் எடுத்திருப்பான், ஒரு வேளை நமக்கு ரெண்டு தான் பிடிக்கும் அதனால தான் இதை எடுத்திருக்கான், அந்த மாதிரியான காரணங்களை இன்வென்ட் பண்ணுறது மட்டுமே கான்ஷியஸ் பிரெயினுடைய வேலை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம எடுத்த ஒவ்வொரு கான்ஷியஸ் டெசிஷனும் கான்ஷியஸான விஷயம் கிடையாது அப்படின்னு கேட்டால், கான்ஷியஸ் பிரெயினோட வேலை அவர் சொல்கிற மாதிரி ஒன்றே ஒன்று தான், சப்கான்ஷியஸாக உங்கள் மைண்ட் எடுக்கிற எல்லா டெசிஷனுக்கும் லாஜிக்கல் ரீசனிங் கொடுக்கறது. சப்கான்ஷியஸ் மைண்ட் வந்து ஒரு ஒரு டாப்பிக்கையோ இல்லை ஒரு டெசிஷனையோ எடுக்கிறதுக்கு லாஜிக்கல் ரீசன் இருக்கணும் அவசியமே கிடையாது. ஜஸ்ட் பிகாஸ் இந்த சேர் ப்ளூ கலர் இருக்குது அப்படிங்கிறதுக்காக எனக்கு அந்த சேர் பிடிச்சிருக்கலாம், ஆனால் என் கான்ஷியஸ் பிரெயின் என்ன சொல்லுனா, இல்லை அவனுக்கு அது உட்காந்தா கம்ஃபர்ட்டாக இருக்குது, இப்படி உட்காந்து தானே கிட்டார் வாசிக்க முடியும், ஹேண்டில் இருந்தால் அவனால் கிட்டார் வாசிக்க முடியாது, அதனால தான் அவனுக்கு இந்த சேர் பிடிச்சிருக்கு. இந்த மாதிரியான ரீசன்ஸை இன்வென்ட் பண்ணுறது மட்டுமே கான்ஷியஸ் பிரெயினுடைய வேலை. அப்படி இந்த எந்த ஒரு முடிவுமே நம்ம கான்ஷியஸாக எடுக்க முடியாது அப்படிங்கிற பட்சத்தில் அப்புறம் எப்படி நம்ம லைஃப்பை வந்து நம்ம ஷேப் பண்ணுறது, நம்ம லைஃப் நம்ம கண்ட்ரோலே இல்லையே அப்படிங்கிற மாதிரி இருக்கே அப்படின்னா, அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் எந்தெந்த இடத்துக்கெலாம் போகிறீங்க, எந்த பீப்புளை மீட் பண்ணுறீங்க, அண்ட் எந்த மாதிரியான ஆடியோவோ இல்லை வந்து புக்கோ இல்லை படமோ இல்லை என்ன வார்த்தைகளோ எதெல்லாம் நீங்கள் லிசன் பண்ணுறீங்கிறத கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. அதை நீங்கள் சூஸ் பண்ண முடியுது அப்படின்னா, ப்ராபப்ளி அது மூலமாக எடுக்கிற சப்கான்ஷியஸ் க்யூஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அது உங்கள் லைஃப்பில் பெட்டரான ஒரு வேலையாக இருக்கும். அதாவது ஒரு காய்கறி கடைக்கு போய் நம்ம காயை தான் எடுப்போம் கரெக்டாக, அங்கே போய் தம் பேக்கெட் எடுக்கிறது கிடையவே கிடையாது. ஸோ அதனால் என்ன சொல்கிறாருனா, நீங்கள் அந்த காய்கறி கடைக்கு போகிறது இருக்குல்ல அந்த முடிவை நீங்கள் எடுத்துருங்க, அங்கே போனதுக்கப்புறம் உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்ட் என்னமோ பண்ணட்டும், அவன் கத்திரிக்காய் எடுக்கட்டும் இல்லை வெண்டைக்காய் எடுக்கட்டும், அதுக்கு அவன் 1000 காரணம் சொல்லட்டுமே, ஆனால் அந்த கடைக்கு போயிடுங்களேன் அப்படின்னு அவர் சொல்கிறார். இன்னும் அவர் சொன்னார், பொதுவாக நம்ம ஒரு பீப்புளை மீட் பண்ணும்போது என்னமோ எனக்கு தெரியல அவங்ககிட்ட ஒரு பேட் வைப்ஸ் இருந்தது, ஐ டோன்ட் ஃபீல் குட் அபவுட் திஸ் பர்சன், ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருந்தாங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல, அந்த மாதிரி சொல்கிறதுக்கான காரணம் கூட சம்டைம்ஸ் அது அந்த பர்சனால் கூட இல்லாமல் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஒருவேளை நீங்கள் அந்த பர்சனை
பார்க்கும்போது சூயிங்கம் போட்டு நீங்கள் சூ பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்கள் மூஞ்சி அதுக்கு அதுக்காக இப்பெல்லாம் போச்சு அப்படின்னா உங்கள் பாடியை பொறுத்த வரைக்கும் ஃபேஷியல் மசில்ஸை வச்சு இந்த பர்சன் இருக்கும்போது ஹீ இஸ் ஃப்ரௌனிங் ஆர் ஷீ இஸ் ஃப்ரௌனிங் மூஞ்சி உம்முன்னு வைக்கிறாங்க. ஸோ அதனால ப்ராபப்ளி இந்த பர்சன் வந்து இன்ட்ரெஸ்டிங்கான பர்சன் இல்லை. இந்த மாதிரியான க்யூஸ் எல்லாம் கூட நம்ம பாடி கொடுக்குமா? ப்ராபப்ளி உங்களோட காலையில் நீங்கள் சாப்பாடு சாப்பிடல, உங்களோட பிளட் சுகர் கம்மியாக இருக்குது அப்படின்னாலும் இது எல்லாமே நம்ம மூடை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும் அப்படிங்கிறதுனால ஆல்ரெடி நீங்கள் பேட் மூட் ஆகிட்டீங்க. பட் உங்களுடைய கான்ஷியஸ் பிரெயின் எப்படி சொல்லும் அப்படின்னா நீங்கள் பேட் மூட் இருக்கிறதுக்கான காரணம் தட் பர்சன் வாஸ் வெரி அனாயிங், தட் பர்சன் வாஸ் வெரி இரிட்டேட்டிங், இந்த மாதிரியான காரணங்கள் தான் கொடுக்குமா. நிறைய பேர் வந்து நம்ம புக் ஷோ பார்த்துட்டோ இல்லை இதெல்லாம் வந்து பார்த்துட்டு சொல்லும்போது என்கிட்ட வந்து பயங்கரமாக பேசுவாங்க அண்ட் நல்ல ஒரு ஃப்ரெண்ட்லியாக பேசுவாங்க, அதாவது ரொம்ப வருஷம் பார்த்த மாதிரி பேசுவாங்க. ஐ யூஸ் டு வண்டர் நமக்கு அவங்கள பார்க்கும்போது புதுசாக இருக்கும் பட் அவங்களுக்கு ரொம்ப பரிச்சயமாக இருக்கும். இதே மாதிரி நான் வந்து பார்த்து ரசித்த பல பேரை நேரில் பார்க்கும்போது எனக்கு அவங்க ரொம்ப நல்லா தெரியுமே அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். பட் அவங்களுக்கு நம்மளுக்கு தெரியாது அப்படிங்கிறனால அவங்க ஒரு மாதிரி தயங்கி தயங்கி தான் பேசுவாங்க. பட் நமக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். அது ஏன் அப்படின்னு பார்க்கும்போது இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு முகத்தை நம்ம பல முறை பார்த்துக்கிட்டே இருக்கோம்னா அந்த முகத்தை நமக்கு பிடிக்க ஆரம்பிச்சிருமா, அது ரொம்ப பரிச்சயமாயிடுச்சு. இது வந்து அதிக முறை நம்ம பார்க்கும்போது இந்த முகம் வந்து ஏ இந்த முகத்தை பார்த்து பயப்படாத நீ தான் நிறைய தடவை பார்த்துருக்கே அப்படிங்கிற மாதிரி நம்ம பிரெயின் வந்து நம்மளை வந்து கன்வின்ஸ் பண்ணிடுமா. ஸோ நிறைய நேரங்கள் அந்த சோஷியல் மீடியாவில் நம்ம நிறைய பேரை ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னா அந்த நபரை நமக்கு அதிகமாக பிடிக்கிறதுக்கான காரணம் அவங்கள நம்ம அதிக முறை பார்க்குறதா கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி தான் அம்மா சமைக்கிற சாப்பாடுக்கும் சொல்கிறாங்க. மேபி நம்ம அம்மா ஒரு பெரிய செஃப்பாகவோ பெரிய குக்காகவோ இருக்கணும்னு அவசியம் இல்லை. எல்லாருக்குமே அம்மா சாப்பாடு ஸ்பெஷலாக இருக்குது அப்படின்னா அப்போ எல்லாமே சூப்பராக தானே குக் பண்ணுறாங்க. அப்படியே எல்லா அப்பாவும் அதே மொக்க ஜோக் போடுறாங்க இந்த மாதிரி இந்த ஒய்ஃப் சமையல் நல்லா இல்லை ஒய்ஃப் சமையல் நல்லா ஏன் அதை சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தா இட்ஸ் ஒன்லி அந்த நாஸ்டால்ஜியா அந்த ஒரு கனெக்ட் ரிப்பீட்டடாக ஒரு விஷயத்தை பார்க்க 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 சாப்பிட 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 ரசிக்க 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 அது நமக்கு நார்மலாகவே பிடிச்சி போயிடுமா. தெரிஞ்சோ தெரியாமலும் நானும் இதை பண்ணுவேன். ஆனால் அவங்க சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா நான் யூஸ்வலி சுடோக்குலாம் போட்டிருக்கும்போது ஏதோ இடத்துல ஸ்டக் ஆகிட்டேன் அப்படின்னா டக்குன்னு அதை விட்டுட்டு சம்மந்தமே இல்லாமல் வேறு ஏதாவது வேலையை பார்த்துட்டு வரும்போது டக்கு 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 டக்குன்னு சொல்யூஷன் கிடைக்கும். ஏன்னா இவங்க இந்த புக்கில் சொல்கிறாங்க அதுதான் ப்ரூவன் மெத்தடு. ஆக்சுவலி உங்கள் கான்ஷியஸ் பிரெயின் எல்லா ப்ராப்ளத்தையும் சால்வ் பண்ணல, அன்கான்ஷியஸ் பிரெயின் தான் முக்கால்வாசி வேலையை பார்க்குது. அப்படிங்கிறனால கான்ஷியஸ் பிரெயின் வந்து ரொம்ப குட்டி பர்சன்டேஜ் தான் வேலை செய்கிறான், மற்றபடி அன்கான்ஷியஸ் பிரெயின் தான் 100% எஃபோர்ட் போட்டு வேலை பார்க்குறான். அதனால தான் வந்து நம்ம டிரைவ் பண்ணிட்டுருக்கும்போது கூட சம்டைம்ஸ் நம்ம வேறு ஏதோ யோசனை இருப்போம், நான் கரெக்டாக வீடு போய் சேருவோம். ஏன்னா யார் டிரைவ் பண்ணுறா அப்படின்னு பார்த்தா அன்கான்ஷியஸ் பிரெயின் தான் வந்து அன்கான்ஷியஸ் பிரெயின் இல்லை சப்கான்ஷியஸ் பிரெயின் தான் வந்து இது டிரைவ் பண்ணிட்டு போயிட்டுருக்கான் அப்படிங்கிறது தான் உண்மை. அதனால் இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கான்ஷியஸாக நீங்கள் ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண ட்ரை பண்ணுறீங்க முடியல அப்படின்னா கான்ஷியஸை விட மேலே ஒருத்தர் இருக்கான் சப்கான்ஷியஸ் பிரெயின், அவங்ககிட்ட விட்டுருங்க அவன் பார்த்துப்பான், கொஞ்ச நேரம் சில் பண்ணிட்டு வாங்க எல்லா ஆன்சரும் உங்களுக்கு கிடைச்சிடும் அப்படின்னு சொல்கிறாரு. ஆக மொத்தம் இந்த புக்கோட ஸ்டார்டிங்கில் அவர் கேட்ட கேள்வி இதுதான், என்னென்னா நமக்கு பிடிச்ச விஷயங்கள்லாம் எடுத்து நம்மளை சுற்றி வச்சுக்கிறோமா இல்லை நம்மளை சுற்றி இருக்க விஷயங்கள் எல்லாம் இருக்குங்கிறதுனால நமக்கு அது பிடிக்க ஆரம்பிச்சிருதா? நான் இங்கே பிறந்தங்கனால எனக்கு இந்த ஊர் பிடிச்சி போயிடுது, நான் இங்கே வாழ்ந்தங்கனால எனக்கு இந்த நாடு பிடிச்சி போயிடுது, இந்த மொழியை தான் நான் சின்ன வயசு வந்து கற்றுக்கிட்டேன் அப்படினால எனக்கு இந்த மொழி பிடிச்சி போயிடுது. இப்படி தான் இந்த உலகத்தில் ஒவ்வொரு கார்னர் இருக்க ஒவ்வொருத்தவங்களுக்குமே அப்படி இருக்கும்போது நம்மளோட கான்ஷியஸ் சாய்ஸ் கிடையாது, சப்கான்ஷியஸ் லெவலில் நடக்கிற விஷயம் தான் இது எல்லாமே அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ நம்ம பிரெயினில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ரோல் ப்ளே பண்ணுறது அந்த சப்கான்ஷியஸ் பிரெயின். ஸோ நீங்கள் யோசிக்காமல் இருக்கணும் அப்படிங்கிற நேரத்தில் யோசிச்சுட்டு இருக்கவன் தான் அவன். ஸோ இந்த பிரெயினை பற்றி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு பிடிக்கும் இல்லை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த புக்கு வந்து ஒரு சயின்ஸ் புக் கிடையாது, இல்லை இது வந்து ஒரு ஃபுல்லாக டாப் டு பாட்டம் படிக்க வேண்டிய புக்கும் கிடையாது. குட்டி குட்டியாக ஒவ்வொரு சாப்டரில் ஒவ்வொரு ஃபேக்டருக்கும் அதுக்கு வந்து எப்படி அந்த ஃபேக்டர் அவங்க சொல்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு என்ன எக்ஸ்பெரிமெண்ட் அவங்க பண்ணாங்க அப்படிங்கிறது சின்ன சின்ன இருக்கும், ரொம்ப ஈஸியாக படிக்கக்கூடிய ஒரு புக் தான் அது. ஸோ இந்த புக் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி ஒடிசியில் 15% ஆஃபரில் இந்த புக்கு நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த பிரெயின் அப்படிங்கிறது ஒரு க்யூரியஸான ஒரு சப்ஜெக்ட், ஸோ உங்களுக்கும் இதில் பயங்கரமான ஆர்வம்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தா த புக் ஷோவில் வந்து நம்ம பிரெயினை பற்றி ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம், டேவிட் ஈகிள் மேன் அப்படிங்கிற ஒரு புக் எழுதியிருந்தார். ஸோ அந்த புக்கில் வந்து நிறைய பிரெயின் பற்றின செம்ம இன்சைட்ஃபுல்லான விஷயங்கள்லாம் இருக்கும். ஸ்லீப் புக்லேயுமே ஆக்சுவலி வைவி ஸ்லீப்லேயுமே மேத்யூ வாக்கர் எழுதியிருக்கோம், அந்த புக்லேயும் பிரெயினை பற்றி நிறைய அண்டர்ஸ்டாண்டிங் தெரிஞ்சுக்கிறதுக்கான விஷயங்கள்லாம் இருக்குது. அதையும் தாண்டி பார்த்தா நான் ரொம்ப வருஷமாக படிக்கணும்னு ஆசைப்பட்டிருக்கேன், திங்கிங் ஃபாஸ்ட் அண்ட் ஸ்லோ அப்படின்னு சொல்லிட்டு டேனியல் கொஹென் மேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் எழுதியிருப்பார். ஸோ அந்த புக் அண்ட் தென் இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் ட்ரீம்ஸ் அப்படின்னு சொல்லி சிக்மண்ட் ஃப்ராய்ட் இருப்பாரு. ஸ்பாடிஃபைல எக்ஸ்க்ளூசிவாக இந்த புக் ஷோடைய பாட்காஸ்ட்லாம் நீங்கள் கேட்கலாம், அதுக்கான லிங்க்கும் கீழே இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கே அப்படின்னா லைக் பண்ணலாம், கமெண்ட் பண்ணலாம், ஷேர் பண்ணலாம், மறக்காம இந்த புக் ஷோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம். ஜானதி அகே என்ன ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் மாதிரி லிங்க் ஃபாலோ பண்ணலாம். அதே மாதிரி இந்த புக் ஷோவையும் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். எங்கிட்ட தான் பெருசாக ஷேர் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் கான்ஷியஸாக உட்காந்து படிப்பேன் அப்படின்னு நம்புறேன். ஆர்ஜே அனந்தி அட் புக் ஷோ டாட் இன் அப்படிங்கிற மெயில் அடிக்கு நீங்கள் மெயில் அனுப்பலாம். ஓகே பாய்.